சமீபத்தில் நான் ஒரு மீனவ கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு குடும்பத்தை சந்தித்த பொழுது அவங்க சொன்ன நிகழ்வு. அந்த குடும்பத்தின் தலைவர் தினந்தோறும் குடிப்பார். குடிச்சிட்டு வந்து வீட்டில் வெளியில் நிற்கிற நாய்க்கு மொத அடி விழும், அடுத்து மனைவிக்கு அடி விழும், அடுத்து பிள்ளைகளுக்கு அடி விழும். நரக வேதனையாக அந்த குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு எப்பெல்லாம் திருப்பயண மாதாவுடைய பேழை போகிறதோ, இந்த படம் போகிறதோ, அப்போ அங்கே ஜெபிச்ச ஒற்றை ஜபம், என் கணவன் மனம் மாறணும், எங்கள் அப்பா மனம் மாறணும், அந்த ஜபந்தான். ஒரு நாள் நடந்த நிகழ்வு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, மனைவி கடைக்கு வெளியே போயிட்டாங்க. அப்போ இந்த கணவன் மட்டும் நல்லா குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாரு. அன்னைக்கு இந்த படம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. அப்போ நடந்த ஒரு இறைமுகமாக அந்த மனிதரை கூட பகிர்ந்து கொண்டார். இந்த அம்மா அவங்க கூட பேசினாங்க, மூன்று கேள்வி கேட்டாங்க. மொதல் கேள்வி, நீ தினந்தோறும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுனால நீ ஏன் ஒன்றை அழிச்சுக்கிற, ஒன்னையே கஷ்டப்படுத்துறன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அமைதியாக இருந்தேன். ரெண்டாவது அந்த அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, நீ தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து உன் மனைவி பிள்ளைகளை அடிக்கிறதுனால ஏன் உன் மனைவியை உன் பிள்ளைகளை நீ கஷ்டப்படுத்துகிற வருத்துற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்ல அமைதியாக இருந்தேன். மூணாவதா அந்த அம்மா என் கண்ணை பார்த்து கேட்ட கேள்வி, நீ உன்னையே கஷ்டப்படுத்துறது மூலமா, உன் பிள்ளைகளையும் மனைவியும் கஷ்டப்படுத்துற மூலமா, இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு வர்றது மூலமாக நீ ஏன் என்ன வருத்துற, நீ ஏன் என்ன கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி என் கண்ணை பார்த்து நேராக கேட்டாங்க. அப்போ என் கண்களுக்கு போல போலன்னு தண்ணி. அன்னைக்கு நான் மாறினேன் ஃபாதர், இன்னைக்கு நான் இதை தொடர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நபர் என் கூட பகிர்ந்து கொண்டார். இந்த அம்மா ஒரு எளிய மனுஷி, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு எளிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு ஒரு எளிய குடும்பத்தில் வாழ்ந்தாங்க. இந்த அம்மாவுக்கு நம்மை போன்ற எளிய மனிதனுடைய வேதனை, துன்பம், வலி தெரியும். அவள் ஒருபோது நம்மை கைவிட மாட்டாள். இந்த அம்மா நம்ம இல்லம் தேடி வந்திருக்கிறாள். நாம் அவளது இல்லம் தேடி மதுரைக்கு அக்டோபர் 19 தேதி வருவோம்.